800 படத்திலிருந்து விஜய் சேதுபதி விலகிட்டார். நடிக்க சம்மதிச்சது அவரோட உரிமை, ஜகா வாங்கினது அவரோட உரிமை, சுதந்திரம். அதில் நம்ம தள்ளிடக்கூடாது. எந்த சூழ்நிலையில் விலகினார் அப்படின்னு அலசுறது வந்து நம்ம சுதந்திரம். முரளியே கேட்டுக்கொண்டதால் ஒதுங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது காதல் பூ. முரளிதரன் இலங்கை தமிழர்களின் எதிரி. முரளி வேஷத்தில் சேது நடித்தா அவரும் எதிரி ஆகிடுவார், அவரோட எதிர்காலத்துக்கு அது நல்லதில்லை அப்படின்னு சில பேர் சொன்னதை கேட்டு சேது பீதி ஆகிட்டார். ரிலீஸ் ஆகாத படத்துக்கு எதிராக குரல் எழுப்பினது யாரு? வழக்கமாக இலங்கை தமிழர் பிரச்சனைன்னு குரல் கொடுக்குற அதே ஆளுங்க. இலங்கை தமிழர்னு இவங்க சொல்கிறது யாருன்னு பார்த்தா, இலங்கையில் வாழ்கிற தமிழர்களை சொல்லலை, அங்கிருந்து நம்ம ஊருக்கு தப்பி வந்து அகதி முகாம்களில் வாழ்கிறாங்களே அந்த அப்பாவி தமிழர்களை சொல்லலை. விடுதலை புலி ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு மேலை நாடுகளில் வாழ்கிற இலங்கை தமிழர்களை ஆதரித்து தான் இவங்க இங்கே குரல் கொடுத்துட்ருக்காங்க. வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த நெசம் தெரியும், ஆனால் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. சைலண்ட் மெஜாரிட்டின்னு சொல்கிறது இந்த மக்களை தான், மௌன பெரும்பான்மை. முரளியோட அறிக்கையை போன வாரம் பார்த்தோம். அந்த நாட்டில் ரெண்டு வகை தமிழர்கள்னு பட்டவர்த்தமாக சொன்னார் முரளி. ஈழத்தமிழர்னு சொல்லுகிற யாழ்ப்பாண தமிழர்கள் வேற, மலையக தமிழர்னு சொல்கிற இந்திய வம்சாவளி தமிழர்கள் வேற அப்படின்னு உடைச்சி சொன்னார் முரளி. அது மட்டுமா, இலங்கையில் வன்முறையால் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது ஏழை தமிழர்களான நாங்கள் தான் சொன்னார். யாராவது மறுக்க முடிஞ்சுதா அவர் சொன்னதை? முடியாது, ஏன்னா அதுதான் அக்பார்க்கு உண்மை. இந்தியாவிலிருந்து வெள்ளக்கார அரசாங்கத்தால் கொழும்புக்கு கொண்டு போகப்பட்டு தேயிலை தோட்டங்களில் கொத்தடிமைகளை வாழ்ந்து ஒரு பக்கம் சிங்கள பயங்கரவாதிகளாலேயும் மறுபக்கம் தமிழ் பேசுகிற பயங்கரவாதிகளாலேயும் கால்பந்து மாதிரி உதச்சி ஆடப்பட்ட கூட்டம் முரளிதரன் பிறந்த இனம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூறையாடல்னு பாதிப்பு. அன்னைக்கு பிரிக்கப்படாமல் இருந்த மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி மாவட்ட ஜனங்களுக்கு இந்த கொடுமைகளோட நேரடி அனுபவம் உண்டு. இப்போ மாதிரி தான் அப்பவும் நடந்துச்சு. அரசியல் தலைவர்கள், சமூக பெரிய மனுஷங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யாருமே வெளிப்படையாக கண்டிக்கல. பக்கத்து நாட்டு விவகாரத்தில் மூக்க நுழைக்கூடாதுப்பா அப்படின்னு முதல்ல தடுத்தாங்க. தலையிட்டா அங்கே இன்னும் கொல்லுவாண்டா அப்படின்னு அப்புறம் பயம் காட்டினாங்க. போன இடத்துல அப்படி இப்படியே அனுசரித்து நடந்துக்கணும்டே அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. நிலைமை ரொம்ப மோசமாக போனதுக்கு அப்புறம் தான் சரி கொஞ்சம் பேரை நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம், மிச்ச பேருக்கு நீங்கள் குடியுரிமை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இலங்கை கூட ஒப்பந்தம் போட்டது இந்தியா. சாஸ்திரி சினிமாவோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. கொஞ்சம் பேர் எவ்வளோ பேர் தெரியுமா? 5.5 லட்சம் பேரை இந்தியாவுக்கு கூப்பிட்டுக்கிறோம், 3 லட்சம் பேருக்கு நீங்கள் குடியுரிமை கொடுங்க, இலங்கை குடியுரிமை அப்படின்னு சொல்லிச்சு ஒப்பந்தம். சரி, அது போக 1.5 லட்சம் தமிழர்கள் இருந்தாங்க, இந்திய தமிழர்கள், நாடற்றவர்கள்னு அவங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டாங்க, பரிதாப தமிழர்கள். அவங்கள என்ன பண்ணுறது, அதை நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோன்ட்டு ரெண்டு அரசாங்கமும் முடிவெடுத்தது. அப்புறம் என்ன பார்க்குறது? அப்புறம் சுதந்திரத்துக்கு முன்னாடி இலங்கையில் இருந்த தமிழர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? இந்திய தமிழர்கள், நம்ம வந்து இந்த யாழ்ப்பாண தமிழர்களை பற்றி ஒன்றும் பேசலப்போ, 15 லட்சம் பேர் இந்திய தமிழர்கள் இருந்தாங்க. ஒப்பந்தம் போட்ட 64 வருஷம் பார்த்தீங்கன்னா அது 10 லட்சமாக சுருங்கிருச்சு. சரி, ஒப்பந்தப்படி எல்லாம் நடந்ததா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. சொந்த நாட்டுக்கு அகதிகளாக திரும்பி வந்த மலையக தமிழர்களை தமிழ்நாடு மாநிலமே மொத்தமாக ஏற்றுக்கல. அதனால் பல மாநிலங்களில் குடியேற வச்சது மத்திய அரசாங்கம். பல மாநிலங்களில் இப்போ கன்னடர்களா, மலையாளிகளா, ஒரியர்களா, வங்காளிகளா, மராட்டியர்களா வாழ்ந்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான தோட்ட தொழிலாளர்களோட உடம்புல ஓடுறது தமிழ் ரத்தம்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? பாரதி ராஜா, சீனு ராமசாமி இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த உண்மைகள்லாம் தெரியாமல் போனதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. திருநெல்வேலி சீமக்காரர்னு சொல்கிற வைகோவுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும், ஆனால் தெரிஞ்சு அவரால் புலிவால விட முடியாமல் இருக்கிறாரு, அது நமக்கு புரியுது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் அப்படி இல்லை, தெரியாத விஷயங்களை கூட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப விவரமாக அறிக்கை வெளியிடுற ஒரு தலைவர் அவர். அவரே இப்படி ஒரு வரலாற்று திரிபுக்கு துணை போகிறதுன்றது ஆச்சரியம் தான். முரளி ஒரு பிளேயர், சேது ஒரு ஆக்டர், அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க செஞ்சுட்டு போட்டோமே, மற்றவங்களுக்கு என்ன வந்துச்சு? சரி, உனக்கு பிடிக்கலன்னா அவங்க ஆடுற மேட்ச்சை பார்க்காத, நடித்த படத்துக்கு போகாத, உன் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பு, மேட்ச் பார்க்க ஆள் இல்லாமல், படம் பார்க்க கூட்டம் வராமல் முரளியும் சேதுவும் தொழிலை மாற்றிட்டு ஓடி போட்டுமே. எண்ணி பார்த்தீங்கன்னா 1000 பேர் தேராத ஒரு சின்ன கூட்டம், 7 கோடி தமிழர்கள் பெருசாக, வெறும் 1000 பெருசாக, எது மெஜாரிட்டி இது மைனாரிட்டி. ஒவ்வொரு அஜெண்டாவையும் ஒரு மைனாரிட்டி கூட்டம் தீர்மானித்தா அது ஆரோக்கியமான சமூகம் கிடையாது. ஆனால் அதுதான் நடக்குது இங்கே. தனிநபர்களை விடுங்க, அன்றாட வாழ்க்கையை அவனுக்கு போராட்டமாக இருக்கும்போது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க நேரம் கிடைக்காது. முரட்டு பைகளாக தெரியுது, நமக்கு எதிராக வம்பு அப்படின்னு பயமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த சங்கம், சம்மேளனம், கூட்டமைப்பெல்லாம் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் என்ன பண்ணுது?
ராதிகாவும் சரத்குமாரும் மட்டும்தான் சத்தமாக சப்போர்ட் பண்ணாங்க சேதுபதிக்கு. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்லாம் தூங்கிட்டு இருக்குது. மக்கள் நீதி மய்யம் தலைவரோட குரல் கூட கேட்கல. அது ஒரு பெரிய ஆச்சரியம். பிக்பாஸ் மும்முரத்தில் சக கலைஞரை கவனிக்க முடியல போல இருக்கு. இந்த சர்ச்சைன்னு இல்லைங்க, நம்ம ஸ்டேட்டில் இப்போ பல பிரச்சனைகளில் இதான் நடக்குது. என்ன படிக்கிறதுன்னு மாணவர்கள் தீர்மானிக்கக்கூடாது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஆஸ்பத்திரி முடிவு பண்ணக்கூடாது, என்ன எழுதணும்னு எழுத்தாளன் யோசிக்கக்கூடாது, எதை விற்கிறதுன்னு வியாபாரி முடிவு பண்ணக்கூடாது, சாலை போடுறதா இருக்கட்டும், ஆலை அமைக்கிறதா இருக்கட்டும், எதையுமே அரசாங்கம் அறிவிக்கக்கூடாது, எங்கே மறியல் பண்ணணும்னு கூட கோர்ட்டு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் எல்லாரும் சார்பாகவும் நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்னு ஒரு சிறு கும்பல் அராஜகம் செய்யுது. பெருங்கூட்டம் அமைதியாக அதை வேடிக்கை பார்க்குது. பெரும்பான்மை மக்கள் இப்படியே எல்லா விஷயத்திலையும் மௌனமாக இருந்தால் சிறுபான்மை கூட்டம் இந்த நாட்டையே சீரழிச்சிடும். யானை தூங்கிட்டே இருந்தா எலிகள் தான் அரசாளும். முடிச்சு பார்க்க நினைக்கும் போது கண்ணை கூட நோண்டி வச்சிருக்கும்.